கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த IPL யுத்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னையில் இன்று நடக்கும் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளின் பலம் பலவீனம் அனைத்தையும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 17வது IPL கிரிக்கெட் தொடரின் கிளைமேக்ஸை எட்டியுள்ளது. முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் பலப்புரட்சி நடத்துகின்றன. கொல்கத்தா அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளது. 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளனர். 2021வது ஆண்டு இறுதி யுத்தத்தில் CSK-விடம் கோப்பையை பறிகொடுத்தனர். ஹைதராபாத் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2016வது ஆண்டு கோப்பையை வென்ற அசத்திய ஹைதராபாத் தற்பொழுது கோப்பையை கைப்பற்ற தீவிரம் காட்டவுள்ளது. இந்த அணியும் 2018வது ஆண்டு CSK-விடம் இறுதி யுத்தத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினரை பொறுத்தவரை பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் என 3லும் சிறப்பான ஃபார்மில் உள்ளனர். சேப்பாக்கம் மைதானத்தை நன்கு அறிந்த கம்மின்ஸ், அபிஷேக் சர்மா, ஷபாஷ் அகமது, மார்க்ரம் ஆகிய 3 சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி தகுதிச் சுற்றில் அசத்தல் வெற்றியை பதிவு செய்தார். சுழற்பந்து வீச்சு ஒருபுறம், வேகப்பந்து வீச்சில் யார்க்கர் மன்னன் நடராஜன், பேட் கம்மின்ஸ் கூட்டணி பவர் பிளேயிலும் டெத் ஓவரிலும் எதிரணிக்கு அச்சுறுத்தலை. பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன் என அதிரடி நாயகர்கள் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்றனர். கொல்கத்தாணி வீரர்களும் பேட்டிங் பவுலிங்கில் வலுவாக அசுர பலத்துடன் திகழ்கின்றனர். பேட்டிங்கில் சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரசல் மற்றும் ரிங்கு சிங் என அனைவரும் இருப்பது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. அதேபோல் முக்கிய போட்டிகளில் அசுரனாக மாறும் ஸ்டாக்கும் எதிரணியை மிரட்ட காத்திருக்கிறார். சுழற்பந்து வீச்சாளர்கள் சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி எதிரணியின் ரன் வேட்டையை கட்டுப்படுத்தும் துருப்பு சீட்டு என கேப்டன் ஸ்ரேயஸ் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இரு அணிகளிலும் நடராஜன், வருண் சக்கரவர்த்தி என தமிழ்நாடு வீரர்கள் இருப்பதால் யார் கோப்பையை தட்டி தூக்கப் போகிறார்கள் என ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி.